ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கஸ்டடர்கள். நான் உங்கள் ராகினி. இன்றைக்கி எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் ரீசனிங் சம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். டைரக்ஷன் பேஸ் பண்ண சம்மந்த் தான். சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கொஷின் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஃபுல் கொஷின் தம்பில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின் பார்க்குறவங்க அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எழுதியிருக்கேன், மேக்ஸிமம் எப்படி கொஷின்ஸை ஷார்ட்டாக எழுத முடியுமோ எழுதிட்டேன். அதாவது கண்டிஷன்ஸ் இந்த சைடு எழுதியிருக்கேன். இப்போ பிஇஎஸ் பி ஸ்டார் கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி இஸ் நார்த் ஆஃப் கியூன்னு அர்த்தம், ஓகேவா? இதே இது வந்து பி டில்ட் கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி இஸ் ஈஸ்ட் ஆஃப் கியூன்னு அர்த்தம். பி பர்சன்டேஜ் கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி இஸ் அவுட் ஆஃப் கியூ. பி ஆஷ் கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி இஸ் வெஸ்ட் ஆஃப் கியூ, ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே என்னென்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மெயின்ஸ் சம்மில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ பி டில்ட் கியூனா Q இஸ் ஈஸ்ட் ஆஃப் P அப்படின்ட்டு நடுவில் ஒவ்வொரு நேரம் வந்து அந்த செகண்ட் டேம் ஃபஸ்ட் டேமை வந்து மாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் அப்படி கொடுக்கல, எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் தான் முன்னாடி வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அது ஒன்று நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 5 R 7 என்ன போட்டிருக்கேன்னா, இப்போ ஸ்டார் சிம்பிள் ரெண்டு இதுக்கு போடுறோம் இல்லையா, பி ஸ்டார் கியூ அப்படின்னா பிக்கும் கியூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 5 இருக்கணும் இல்லைனா 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஆஷுக்கும். இதே இது டில்ட்டும் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுத்துக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து, இப்போ பி டில்ட் கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 6 இருக்கலாம் இல்லைனா 6 மல்டிபிள்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்டன்ஸு, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வச்சு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஓஇசட் பிசின்னு இருக்குது இல்லையா. ஸோ ஓஇசட் எக்ஸ்லமேட்ரி பிசி அப்படின்னா ஓஇசட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பிசி டிஸ்டன்ஸை விட கம்மி. அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஓஇசட்டோட டிஸ்டன்ஸ் மைனஸ் பிசியோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா ஆடு நம்பராக இருக்குமா, ஓகேவா? ஸோ இதை தான் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இதே இது டில்ட் சிம்பிள் அப்படின்னா வந்து, சாரி இது வந்து வெஜ்ஜு சிம்பிள், இது கண்ட்ரோல் கீன்னு சொல்லுவோம் நம்ம கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் கீன்னு சொல்லுவோம். இதை நான் டில்ட்டுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி கேஸ், இது டில்ட்டு சிம்பிள் இல்லை, இதுதான் டில்ட்டு சிம்பிள். ஸோ டில்ட்டு சிம்பிள் வந்து எப்படி இருக்கும்னா, இதுவும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஸ்டன்ஸ் தான் கம்மியாக இருக்க போகுது. என்பியோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இசட்னு கம்பேர் பண்ணுறப்போ. பட் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்குமா கிரேட்டர் தென் 0 இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகே? அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு லைன்ஸில் 2 பாயிண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் 6 மல்டிபிள்ஸில் 15 கிலோமீட்டருக்கு கம்மி அப்படின்னா 6 12 மட்டும்தானே வரும். ஸோ இது 5 R 7, இது 6 R 12 தான் இருக்க போகுது, ஓகேவா? அண்டு வந்து பாயிண்ட் எதுவும் ஓவர்லேப்பும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ், இது வந்து கொஷின்னு. இந்த கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டயக்ராம் மட்டும் நம்ம போடலாம். டயக்ராம் போட்டுட்டாலே நீங்கள் சப் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். Y ஸ்டார் கியூ, அப்போ ஷார்ட்டாக வந்து ரெண்டாவதோட இதில் இருந்து டைரக்ஷன் ஆரம்பிங்க, ஈஸியாக முடிச்சிடும். ஸோ இசட்டோட நார்த்தில் இசட் இருப்பாங்களா, இசட்டோட நார்த்தில் வந்து ஒய் இருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 R 7 சொல்லிட்டாங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்இஎல் ரெண்டுமே நம்மளுக்கு லெட்டர் தெரியாது, தெரிஞ்ச லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கீழ வந்து இசட்டோட ஈஸ்ட்டில் வந்து எண்ணெய் இருக்காங்கன்ட்டாங்க. ஸோ இசட்டோட ஈஸ்ட்டில் எண்ணெய், ஈஸ்ட்டுக்கு வந்து என்னது 6 R 12, ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து எண்ணில் இருந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பி பர்சன்டேஜே எண்ணு இருக்குது. ஸோ பர்சன்டேஜ்னா எண்ணோட சவுத்து. ஸோ எண்ணோட சவுத்தில் வந்து என்ன இருக்காங்க, பி இருக்காங்க. பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 6 இல்லைன்னா 12, ஓகே? நெக்ஸ்ட்டு அது மாதிரி பிக்கு பார்க்குறோம் அப்படின்னா பி ஆஷி, அதாவது சியோட வெஸ்ட்டில், ஓகே? சியோட வெஸ்ட்டில் தான் வந்து பி இருக்கணும். அப்போ சி வந்து இங்கிட்டு இருப்பாங்க, சியோட வெஸ்ட்டில் வந்து பி இருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு வந்து ஆஷ் சிம்பிளுக்கு வந்து 5 R 7 தான் வந்து டிஸ்டன்ஸ், ஓகே? ஸோ 5 R 7 தான் வந்து டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
BCN எல்லாமே போட்டாச்சு. வேற ஏதாவது எங்கிட்டாவது லிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். இசட்டோட ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவோட ஈஸ்டில் வந்து ஓவோட ஈஸ்டில் தான் வந்து இசட் இருக்காங்க. ஓகே, ஸோ ஓவோட ஈஸ்டில் இசட் இருக்காங்க. ஈஸ்ட்டுக்கு வந்து என்னது 6 R 12. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஓவோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓவோட பர்சன்டேஜ்னால் சவுத்து. ஸோ ஓவோட சவுத்தில் எம் இருக்காங்க. சவுத்துக்கு வந்து 6 R 12. ஓகே, அடுத்து எம்மை வச்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லு ஏ கொடுத்துருக்காங்க, ஏவை முடிச்சிடலாம். ஸோ எம்மோட வெஸ்டில் வந்து ஏ இருக்காங்க, எம்மோட வெஸ்டில் ஏ இருக்காங்க. ஸோ எம்மோட வெஸ்டில் ஏ இருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம், 5 R 7 இருக்கலாம், 5 R 7 இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்மோட சாரி எல்லோட ஈஸ்டில் தான் வந்து எம் இருக்கணும். ஸோ எல்லோட ஈஸ்டில் எம் இருக்கணும் அப்படின்னா எல்லு வந்து ஒன்று இங்கிட்ட இருக்கலாம் இல்லைனா இங்கிட்ட இருக்கலாம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியலை, அதனால் அதை விட்டு வைப்போம். ஓகேவா, சார் இங்கே இருக்குது. இதில் வந்து எல்லுக்கு எல்லோட ஈஸ்டில் எம் இருந்தாங்கன்னா ஒன்று எல் இங்கேயும் இருக்கலாம் இல்லைனா ஏவை தாண்டியும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் இதை இப்போ விட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே போட்டோன்னு நினைக்கிறேன். இது போட்டோம், இது போட்டோம், இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இதை மட்டும் வச்சுருப்போம். என்ன இசட் போட்டாச்சு, பிசி என்ஓ எம்ஓஓ எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸுக்கு போயிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இந்த சிம்பிளை வந்து ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதா கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓ இசட்டு கம்மின்னு வச்சுக்கோங்க. எதை கம்பேர் பண்ணுறப்போ, பிசியை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ பிசியை கம்பேர் பண்ணுறப்போ ஓ இசட் கம்மி. அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து 5 இருந்தாலும் இது வந்து கம்மியாக இருக்கணும் இல்லையா. அப்போ இது இதில் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேவா, ஸோ 6 கம்மியாக இருக்கணும்னா இது வந்து எப்படியா இருக்கணும், 7 தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ ஓஇசெட்டுக்கு வந்து 6. நெக்ஸ்ட்டு வந்து என்பி, என்பி வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எதை கம்பேர் பண்ணுறப்போ, இசட் என்னை கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ இது வந்து 12 இருக்கும், இது வந்து 6 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இசட் வந்து கம்மியாக இருக்குன்ட்டாங்க. எதை கம்பேர் பண்ணுறப்போ, எம்ஏவை கம்பேர் பண்ணுறப்போ ஒய் இசட் வந்து கம்மி. அப்போ ரெண்டுமே 5 7 தான். அப்போ இது கம்மி அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க முடியும், 7 தான் இருக்க முடியும். ஓகே, சாரி கைஸ் தெரியலையா. ஸோ ஒய்இசட்டு வந்து கம்மின்ட்டாங்க. எம்ஏவை கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே 5 R 7 தான். அப்போ ஒய்இசட்டு 5 இருந்துச்சுன்னா இது 7 தான் இருக்க முடியும். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இது போட்டோமா, இது போட்டோமா, இதுவும் போட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து ஓஎம்மு, ஓஎம்மும் ஏஎம்மும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம் வந்து கம்மின்ட்டாங்க. அப்போ இது வந்து என்னவாக தான் இருக்க முடியும், 6 தான் இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எம்எல்லு, எம் எல் வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் இந்த சைடு இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எம்எல் எல் வந்து சிபியை வந்து கம்பேர் பண்ணுறப்போ கம்மின்ட்டாங்க. அப்போ இது வந்து என்னவாக தான் இருக்க முடியும், 6 தான் இருக்கும். சிபி வந்து என்னது 7. ஓகே, ஸோ அதை விட கம்மினா என்னது, 6 தான் இருக்க முடியும். 5 இருக்கலாம், ஆனால் வந்து எல்லுக்கும் எம்முக்கும் இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் கீ இருக்குது. ஸோ கண்ட்ரோல் கீ வந்து 6 R மல்டிபிள்ஸில் தான் இருக்க முடியும். அப்போ வந்து 6 தான் இருக்க முடியும். ஸோ இங்கே வரும். ஓகேவா, இது 6 இருந்துச்சுன்னா இது ஒரு பார்ட்டாக இருக்கும், இது டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த சம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். எல்லாமே போட்டோன்னு நினைக்கிறேன். இதுவும் போட்டோம், இதுவும் போட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சு போட்டுருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். ஓகே, தேங்க்யூ.